بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபுல் முரஜ்ஜப் என்கின்ற பரக்கத் பொருந்திய மாதத்தை அடைந்து அதனுடைய 24வது திரை தினத்தில நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான இரவை நோக்கி நாம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் ரஜபுல் முரஜ்ஜப் என்கின்ற மாதத்தில், இந்த மாதத்தில் அடையக்கூடிய 27வது திரை மிஃராஜினுடைய தினமாக இருக்கிறது. மிஃராஜினுடைய இரவு என்பது அல்லாஹ் நமக்கு, அதுவும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. சாதாரணமான அருட்கொடை அல்ல. அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு நொடிகளும் நமக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை தந்து கொண்டே இருக்கின்றார். அல்லாஹினுடைய அருட்கொடைகளை நாம் எண்ணி பார்த்தாலும் அதை நாம் எண்ணி முடிக்க முடியாது. நம்முடைய வயதும் நம்முடைய வாழ்நாட்களும் முடிந்து விடுமே தவிர அல்லாஹினுடைய அருட்கொடைகளை எண்ணி முடித்து விட முடியாது. நீங்கள் அனைவரும், இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைவரும் சேர்ந்து நான் உங்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடையை எண்ணுவதற்கு நீங்கள் முற்பட்டால் உங்களால் அவைகளை எண்ணி முடித்து விட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டுகிறார். அவைகளில் நாம் உதாரணத்திற்கு ஒரே ஒரு நியமத்தை எடுத்து சிந்தித்து பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் விடக்கூடிய மூச்சு, திரும்பவும் இழுக்கக்கூடிய மூச்சு. நாம் விடக்கூடிய மூச்சு நின்று விட்டால் இறந்து போய்விடும். விட்ட மூச்சை திருப்பி எடுத்தோம்னா, அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டானா என்ன ஆகும்? அப்பவும் இறந்து போயிடுவோம் இல்லையா? இப்படி ஒவ்வொரு மூச்சு விடுவதற்கும் திரும்பவும் நாம் மூச்சு இழுப்பதற்கும் அல்லாஹு தஆலா பலத்தையும் சுகத்தையும் நமக்கு தந்தா அல்லவா, அதுவே மிகப்பெரிய ஞானம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கு எண்ணிலடங்காத அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கின்றார் இல்லையா? ஆனால் இந்த அருட்கொடைகள் எல்லாம் மிகச்சிறந்த அருட்கொடை என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய, நமக்கு அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன். இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த அருட்கொடை என்று சொன்னால் தன்னுடைய இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய இடத்திற்கே கண்ணியமாக வரவழைத்து தன்னுடைய கண் கொண்டே அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அல்லாஹ்வை அவர்கள் இந்த உலகில் படைக்கப்பட்ட அந்த கண்களுடைய அந்த உடலினுடைய அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷப்பட்ட ஆனந்தமான மிஃராஜினுடைய தினத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அல்லவா, இதுதான் மிகப்பெரிய அருட்கொடை. இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை. எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ ரசூல்மார்கள் வந்தார்கள். உலுமா என்று சொல்லப்படக்கூடிய 124,000 நபிமார்களில் 5 நபிமார்கள், அந்த 5 நபிமார்களில்
ரசூலுமார்களில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர். அப்படிப்பட்ட அந்த ஐந்து ரசூலுமார்களிலேயே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தந்தான் அல்லவா. அதுதான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்குறை. சாதாரணமான அருள்குறை இல்லைங்க. எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த அருள்குறையை தரவில்லை. நம்முடைய நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மேடாதுடைய தினத்தை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரஜபுரை 24, இன்னும் 2-3 தினங்களில் வந்துவிடும் ரஜபுரை 27. அந்த இரவை அடைந்து அந்த இரவுக்கு உண்டான முழுமையான இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய நல்லருளை பெறக்கூடிய நன்மக்களால் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆச்சாரம் புரிவானாக. குறிப்பாக அந்த இரவில் என்னென்ன எல்லாம் நடந்தது இதுவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ரஜபினுடைய 27வது திரை, அந்த 27வது இரவிலே கண்டிப்பாக நாம் சொல்லுவோம். அதற்கு முன்பாக புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேராஜினுடைய சிறப்பை விண்ணுலக பயணத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்ற காரணத்தை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் புரிந்து கொள்வதோடு எப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவை கண்டு சிறப்பித்தானோ அதுபோல நம்மையும் இன்று சிறப்பித்து இருக்கிறார். அதை நாம் இந்த நல்ல நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி 25 வருடங்கள் தன்னோடு வாழ்க்கையிலே வாழ்க்கை துணைவியாக இருந்து இன்பங்களிலும் துன்பங்களிலும் கவலைகளிலும் சந்தோஷத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வசதி வாய்ப்பு எல்லா விஷயங்களையும் பொருளாதாரத்தையும் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை கதீஜா ஸதீகத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை மனதில் அப்படியே ஆட்கொண்டு விட்டது. அவர்கள் மரணித்து 3 நாளில் எல்லா காலகட்டங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய சிறு வயதிலிருந்து இளமை வயதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கொடுக்கின்ற அந்த ஒரு தருணம் வரை அவர்களை பாதுகாத்து வந்த சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். எப்படி இருக்குங்க, அன்பான மனைவி மரணித்து 3 நாட்களில் தன்னை முழுமையாக எல்லா விதத்திலும் பாதுகாத்து வந்த பராமரித்து வந்த சிறிய தந்தை அவர்களும் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை எல்லோரும் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோகமான அந்த நிகழ்வுகளே அவர்களை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒடுங்கி போகக்கூடிய அளவிற்கு அவர்களை கொண்டு வர செய்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு கவலை, அந்த கவலையில் ரொம்ப மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த விண்ணுலக பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஒரு கவலையை நீக்கணும். என்னுடைய நபி, என்னுடைய தூதர், என்னுடைய அன்பிற்குரியவர், என்னுடைய பாசத்திற்குரியவர் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி அந்த அவருடைய மனதில் ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை அந்த கவலையை நான் நீக்கணும்னா என்னுடைய இடத்திற்கே அவரை நான் வரவழைக்கணும், கண்ணியத்தோடு வரவழைக்கணும். எப்படி வரவழைக்கணும்,
நான் அதற்காக வேண்டிய சூலத்திலிருந்து ஒரு வாகனத்தை அனுப்ப வேண்டும். அந்த வாகனத்திற்கு பேர் தான் புராக், புராக் என்ற வாகனம். அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய மக்கமா நகரத்திலிருந்து உது செய்து இரண்டு ரக்காத் பயண தொழுகை தொழுது அங்கிருந்து புராக் வாகனத்திலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். எங்க ஜெருசலத்தில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை வந்த இந்த பயணத்திற்கு பெயர் தான் இஸ்ரா. இந்த பயணத்திற்கு பெயர் தான் என்னங்க? இஸ்ரா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி அது. இஸ்ரானா என்ன, மேராஜ்னா என்ன அப்படிங்கறத நல்ல புரிந்து வைத்து அதை ஈமான் சொல்வது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி. அதை மறுப்பவன் காஃபிர். ஏன் தெரியுமா? குர்ஆனிலேயே சொல்லப்பட்ட பயணம் அது. அந்த பயணத்தை மறுத்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனத்தையே மறுத்ததற்கு அர்த்தம் சமமானது. அதனாலதான் அதை மறுத்தால் காஃபிர் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். குர்ஆன்ல 15வது ஜுஸ்வை நீங்கள் திறந்து பாருங்கள். سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا. நம்முடைய நபி அவர்களுக்கு எல்லா அத்தாட்சிகளையும் காண்பிப்பதற்காக வேண்டி மக்கமா நகரத்திலிருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு அவர்களை பயணம் செய்து அவர்களை அன்போடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்களை நாம் அழைத்து கொண்டு வந்தோம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பைத்துல் முக்கத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் நகரம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? 124,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் அங்கு அடக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்ட இடம். அதுதான் அல்லாஹ் தஆலா பாரக்னா ஹவுலஹு, அந்த இடத்தை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம சொல்றது இல்ல, குர்ஆனை திறந்து பாருங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. நம்முடைய அத்தாட்சிகளை நபி அவர்களுக்கு காண்பித்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எந்த இடத்தை சுற்றி பரக்கத் செய்தோமோ அந்த இடத்திற்கு நபிகளாரை அழைத்து கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்துல நிறைய இறைநேற்ற செல்வர்கள் வலிமார்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். நமக்கு இன்றைக்கு இந்த ஜும்ஆவினுடைய தினத்திலே கேட்டு புரிந்து அமல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வரக்கத்துக்குரிய இடத்திலே நபிகளாரை அழைத்து கொண்டு வந்து அங்கு 124,000 நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இமாமாக இருந்து தொழ வைத்த பிறகு அந்த பைத்துல் முக்கத்தஸிலிருந்து அல்லாஹ் மிகப்பெரிய மகத்தான அரசு என்கின்ற சொல்லப்படக்கூடிய அரசுல் அஸீம் என்று சொல்லப்படுகின்ற சிம்மாசனத்திற்கு நபிகளாரை அழைத்து கொண்டு வரப்படுகிறது. 70 திரைகள் அகன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அவர்களுக்கு தரப்பட்ட உடலுடனும் உயிருடனும் அதே கண்களோடு அல்லாஹுவை கண்டு மகிழ்ந்தார்கள், அல்லாஹுவை கண்டு மகிழ்ந்தார்கள். அதுதான் சஹாபாக்கள்ல ஒருவர், ஒரு சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மிஃராஜினுடைய தினத்திலே அல்லாஹ்வை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா, அது கனவில் கண்டீர்களா அல்லது நிஜத்திலேயே கண்டீர்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த உலகில் வாழ்வதற்காக எந்த உடலை கொடுத்தானோ, எந்த உயிரை கொடுத்தானோ, எந்த கண்களை கொடுத்தானோ, இதே கண்களோடும் இதே உடலோடும் இதே உயிரினரும் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹினுடைய தஜல்லியாத்தான அந்த ஒளிப்பிரகாசம் எப்படி இருந்தது தெரியுமா? 100 ஒளிப்பிரகாசம் நிறைந்ததாக இருந்தது. 70 திரைகள் அகன்ற பிறகு அல்லாஹை கண்கூடாக நான் பார்த்து மகிழ்ந்தேன்.
அன்னி உராபு நான் அல்லாஹ்வை நேரடியாக கண்கூடாக பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபி மொழியை சஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படுகின்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள், இது குர்ஆனின் மூலம் ஹதீஸின் மூலம் இந்த விண்ணுலக பயணத்தை ஆதாரப்பூர்வமாக மறுக்க முடியாத அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய முஃமின்களில் யாரேனும் ஒருவர் இதை மறுப்பதற்கு நேரிட்டால் அவர் இறை மறுப்பாளராக மாறிவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விண்ணுலக பயணம்தான் இது. இது அல்லாமல் அல்லாஹ்வை கண்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகை என்கின்ற அற்புதமான ஒரு அமலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதோடு இரண்டு வசனங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுதான் ஆயத்துல் குர்சி ஒன்று, இன்னொன்று ஆமல ரசூலு பிமா உன்சில இலைக்கும் ரப்பிஹி வல் முஃமினூன் என்கின்ற ஆயத்திலிருந்து இரண்டு வசனங்கள். இந்த இரண்டு வசனங்களையும் எந்த ஒரு முஃமின் இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்பாக ஓதிவிட்டு அவர் உறங்குகிறாரோ அந்த முஃமின் நாளை மறுமையில் சுவனத்தில் வசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரினுடைய உடலும் உள்ளமும் எல்லாம் தூய்மை அடைந்ததாக மாறிவிடும். இது அல்லாமல் அல்லாஹினுடைய பொக்கிஷங்களிலிருந்து அவருக்கு குறைவே இல்லாமல் தரப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நாம் மனனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். அதோடு கடைசியாக நாம் புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மிஅராஜ் என்கின்ற அந்த வார்த்தையிலேயே அழகான ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிஅராஜினுடைய முதல் எழுத்து மீன். மீன் என்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐன் என்றால் உருஜ், பயணம், விண்ணுலக பயணம். ரா என்றால் ரஹ்மத், அந்த விண்ணுலக பயணத்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக வேண்டி. அலிஃப் என்கின்ற அல்லாஹை பார்த்து அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹை பார்த்து மகிழ்ந்தார்கள் என்று அந்த பெயரிலேயே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை பொதிந்து நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான். அதைத்தான் அல்லாமா இமாம் பூசிரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லித் தந்தார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க, லம்மா தஅல்லாஹு பி அக்ரமி ருஸுலி குன்னா அக்ரமுல் உம்மி. நபியே நாயகமே, யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதுவரோடு அழைத்து தன் பக்கம் அழைத்து கொண்ட போது அல்லாஹ் உங்களை பார்த்து சொன்னான், அக்ரமுர் ருசுல், ரசூல்மார்களுக்கெல்லாம் தந்தையான ரசூலாக நீங்கள் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்ன போது, குன்னா அக்ரமுல் உம்மமே, நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தில் கட்டுப்பட்ட நாங்களும் இந்த சமுதாயத்திலேயே எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூல்மார்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சமுதாயங்கள் வந்ததோ அந்த சமுதாயத்தினர்களிலெல்லாம் நாம் மிகவும் சங்கைக்குரியவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக மாறிவிட்டோம். உங்களை அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னபோது உங்களின் உம்மத்தாகிய நாங்களும் கண்ணியத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் கண்ணியத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த இரவு தான் மிஅராஜினுடைய இரவு. இந்த மிஅராஜினுடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அதற்குரிய எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா